ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கூடவே கால் கப் அரிசி மாவு சேர்த்து, அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து, ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. மறுபடியும் அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்நாக்ஸ் செய்ய பொடியாக கட் பண்ண ஒரு குடமிளகா, பொடியாக கட்டின ரெண்டு உருளைக்கிழங்கு, பொடியாக கட்டின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண கொடமிளகாய் சேர்த்து, பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் வறுத்த சீரகப் பொடியை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஃபிலிம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கரைச்சி வச்ச கடல மாவும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை ஹை லோ ஃபிளேம்னு வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கை பொறுக்கிற சூட்டில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா உருண்டி பிடிக்க வருது சரியான அளவு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொறிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எண்ணெயில் சேர்த்து ஒவ்வொன்றா பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக ஃப்ரீ ஆகிடுச்சு. துருட் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸ்கூல் விட்ட பசங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு கடலமாக வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.